ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு டூரில் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். 31st அன்னைக்கு 7:00 எங்களுக்கு ஃப்ளைட்டு. ஸோ நாங்கள் ஏர்லி மார்னிங் 3:30 நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். ஸ்னோஃபால் இருந்தனால நாங்கள் அங்கே போகிறதுக்கு டிலே ஆகிடுச்சு. 3:00 தான் ஸ்ரீநகர் இறங்கினோம். இறங்குறப்பயே பாருங்கள், செம்ம ஸ்னோவாக இருந்தது. ஆக்சுவலாக டெல்லியில் 1/2 hour ஹால்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் ஸ்னோஃபால் ஹெவியாக இருந்தனால அங்கே எங்களுக்கு 2 hours வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ளைட் கேன்சல் ஆகிறது கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க, ஓகே போகலாம் அப்படின்னு. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோஸ்லாம் நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் தங்கியிருக்கிற ரெஸ்டாரண்ட் போகிறப்ப எடுத்த வீடியோஸ் தான். நாங்கள் போகிறப்ப ஃபுல்லாகவே ஸ்னோ வந்து விழுந்துட்டே தான் இருந்தது, நல்ல ஸ்னோஃபால் இருந்தது. அப்போ ஆக்சுவலாக அங்கே 40 days ஸ்னோஃபால் இருக்கும். அதுதான் நாங்கள் போன அன்னைக்கு தான் லாஸ்ட் டே ஆஃப் ஸ்னோஃபால் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் அன்னைக்கு போன ஃபஸ்ட்டு டே மட்டும்தான் நாங்கள் ஸ்னோஃபால் அங்கே பார்த்தோம். அடுத்த நாள்லாம் ஸ்னோஃபால் இல்லை. அது எங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸ்னோவையும் நாங்கள் என்ஜாய் பண்ணோம் நல்லா. ஸ்னோஃபால்னால் அன்றைக்கே வந்து நிறைய ஃப்ளைட்டு கேன்சல் ஆகி இருந்தது. எங்களுக்கே ரொம்ப லக்கியாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம் நாங்கள் அன்றைக்கி போனது. இப்போது நாங்கள் இருந்த இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் அங்கேருந்து எடுத்த வீடியோஸ் தான் இது. இது இப்போ நீங்கள் பார்க்குற பில்டிங் நாங்கள் இருந்த அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருந்தது. இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட், சோலார் ரெசிடென்சி. இப்போது எங்கள் ரூம் டூர் பார்க்கலாம். உள்ளே என்ட்ரானோனையும் ஒரு பெரிய கபோர்டு இருந்தது திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மேலேயே ஒரு நல்ல லைட்டிங் கொடுத்து வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருந்தது, அங்கே திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸ் இருந்தது. எல்லாமே நீட்டாக இருந்தது. இதுக்கு ஆப்போசிட்டில் ரெஸ்ட் ரூம் இருந்தது. அப்புறம் இங்கே ஒரு சின்ன ரெஃப்ரிஜிரேட்டர், அதுக்கு மேலே ஒரு கெட்டில், ஸ்பூன், கப்பு, அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் எப்பயுமே வச்சுருந்தாங்க. காஃபி பவுடர், டீ பவுடர் இருந்தது. கெட்டில் ரொம்ப யூஸ் ஆச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு டிவி யூனிட் வச்சுருந்தாங்க. டிவியில் ஏர்டெல் கனெக்ஷன் இருந்தது, ஒர்க் ஆச்சு ஃபுல் டைமாக. அதுக்கப்புறம் நாங்கள் கீழே எங்களோட குல்லா அது எல்லாத்தையுமே சாக்ஸ் எல்லாம் காய வச்சுருந்தோம் ஈரமாக இருந்தனால. இங்கே ஏன் காய வச்சுருக்கோம் அப்படின்னா, இதுக்கு நேராக மேலே இந்த இடத்துல ரூம் ஹீட்டர் இருந்தது. இங்கேருந்து வர்ற ஹீட் பட்டு அது சீக்கிரமாக காஞ்சிட்டு இருந்தது, அதனால அந்த இடத்துல எல்லாத்தையும் வரிசையாக எப்பயுமே அடுக்கி வச்சுருந்தோம். இது வந்து ரூம் ஹீட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த யூனிட். இது மேக்ஸிமம் 32 செட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க, நல்ல சூடாக இருந்தது. அப்புறம் இங்கே காட்டு, காட்டுமே எல்லாமே நீட்டாக தான் வச்சுருந்தாங்க, ஒயிட் கலர்னாலுமே. இங்கே ஜர்க்கின்ஸ்லாம் கொஞ்சம் நேரம் காய வச்சுருந்தோம் ஸ்னோ பட்டிருந்தனால. அப்புறம் ரெண்டு சைட்லேயுமே குட்டி குட்டியாக டேபிள்ஸ் இருந்தது. அப்புறம் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூப்பிட்றதுக்கு ஒரு ஃபோன் அவைலபிளாக இருந்தது. பால், தண்ணி எது கேட்டாலும் அது மூலமாக வந்து நமக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு சின்ன சோஃபா இருந்தது, அதுக்கு முன்னாடி ஒரு டேபிள், அப்புறம் ரெண்டு சின்ன உட்கார்றதுக்கு சின்ன ஸ்டூல்ஸ் இருந்தது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விண்டோ இருந்தது. விண்டோ வெளியே பார்க்குறப்ப எல்லாமே நமக்கு நல்லா தெரிஞ்சது, நல்ல பெரிய விண்டோ அது. கீழே எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக ஸ்னோ தான். ஃபஸ்ட்டு டே எல்லாம் ஒயிட்டாக தான் இருந்தது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அன்னைக்கு வேற எங்கேயுமே போல, ஃபுல்லா நைட்டு ரூம்ல ஸ்டே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே நாங்க என்ன பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். செகண்ட் டே மார்னிங்கே கிளம்பிட்டோம். பகல்கம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். போற வழியிலலாம் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது 2 hours ட்ராவல் இருந்தது. போகிற வழியிலெல்லாம் செகண்ட் டேவும் ஃபுல்லாக ஸ்னோ தான் பார்க்க முடிஞ்சது. எங்கே பார்த்தாலும் ஒயிட்டாக தான் இருந்தது. போகிற வழியில் நிறைய ட்ரீஸ் அதெல்லாம் காமிச்சாங்க.
நிறைய ட்ரீஸோட பேர்லாம் சொன்னாங்க, வால்நட் ட்ரீ, பைன் நட் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. பட் இது வந்து ஆஃப் சீசன்றனால ஃபுல்லாக ஸ்னோவாக தான் இருந்தது, எந்த ட்ரீவையுமே நம்மளால் பார்க்க முடியல. ஏப்ரல் மந்த் வந்திருந்தா இது எல்லாமே நல்லா க்ரீனிஷாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்தெல்லாம் பார்த்தா எங்களுக்கு ஏதோ அக்ரிகல்ச்சர் பண்ணுற மாதிரி இருந்தது, தெரியல இது என்ன என்ன லேண்டுன்னு. இப்போ நாங்கள் பகல்கம் ரீச் ஆயிட்டோம். பகல்கம்ல மெயினாக ஹார்ஸ் ரைட் தான் இருந்தது. ஆக்சுவலாக அது வந்து மொத்தம் 2 hoursக்கு மேலே அந்த ரைட்ஸ் இருக்கும்னு சொன்னாங்க. மொத்தம் 6 places வந்து காமிக்கிறதா சொன்னாங்க. ரொம்ப ஆல்ரெடி கோல்டாக இருந்தது, ப்ளஸ் கிட்ஸ்லாம் இருந்தனால அவ்வளோ நேரம் நம்மளால் அந்த ஹார்ஸ் ரைட் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யாருமே அந்த ஹார்ஸ் ரைட் அன்னைக்கு போகல. ஆனால் ஜஸ்ட் இறங்கி அங்கே பக்கத்தில் இருக்கிற பிளேசஸ்லாம் எங்களில் முடிஞ்சளவு ஜஸ்ட் நடந்து மட்டும் பார்த்தோம். அங்கே நாங்கள் எடுத்துக்கிட்ட சில பிக்ஸ் தான் நான் இப்போ இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக ஸ்னோ தான், டிஃப்ரெண்ட்டான வியூ எதுவும் அங்கே இல்லை, மெயினாக ஸ்னோ தான் அங்கே இருந்தது. அங்கே கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருந்த அங்கே இருக்கிற ஹோட்டல்லே தான் லஞ்ச் எடுத்துக்கிட்டோம். இதுதான் அந்த ஹோட்டல். அதுக்கப்புறம் ஒரு ஷாப்பிங் கூப்பிட்டு போனாங்க. அங்கே நட்ஸ், ஆயில் அந்த மாதிரி நேச்சுரல் ஐட்டம்ஸ் இருந்தது. பகல்கம் போயிட்டு நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் ஆகுறப்ப ஒரு பேட் ஃபேக்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இது கிரிக்கெட் பேட் செய்கிற அந்த ஃபேக்ட்ரி. அங்கே இருந்த மெஷின்ஸு, அங்கே இருந்த ஃபேக்ட்ரியில் இருந்த திங்ஸ்லாம் நாங்கள் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்தேன். பேட் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பேட் எல்லாமே ரொம்ப சீப்பாக தான் இருந்தது, ஒரு பேட் 150 அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தாங்க. இங்கே வெளியே கொஞ்சம் பேட்லாம் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க பாருங்க. அதுக்கு அப்புறம் நாங்கள் அன்னைக்கு நைட்டு ரெஸ்டாரண்ட் போயிட்டோம். அதுக்கப்புறம் வேறு எந்த பிளானும் இல்லை. அப்புறம் நாங்கள் தங்கி இருந்த அந்த ஹோட்டலில் ஃபுட்டெல்லாமே ரொம்பவே நல்லா தான் இருந்தது, டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. டெய்லியுமே என்னென்ன மெனு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அப்புறம் அதுக்கு ஏதாவது ஒரு நான்வெஜ் கிரேவி, வெஜ் கிரேவி, மேக்ஸிமம் பன்னீர் ரிலேட்டடான கிரேவி இருந்தது. அதுக்கப்புறம் ரைஸும் தாலும் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்டார்டர்ஸ் கொஞ்சம் இருந்தது. டெய்லியுமே வந்து ஒரு ஸ்வீட் இருந்தது, பாயாசம் அந்த மாதிரி இருந்தது. கார்ன்ஃப்ளேக்ஸ் அண்ட் பிரெட் வந்து டெய்லியும் வச்சுருந்தாங்க. Part 1 வீடியோ இதோட முடியுது. ஆல்ரெடி நான் ஒரு ட்ராவல் ஆர்கனைசேஷன் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.